குடும்பத்தினருடன் கஞ்சி தொட்டி திறந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்ட சிஐடியு லாரி புக்கிங் ஆபீஸ் சுமைப்பணி தொழிலாளர்கள் சங்கத்தினர் கஞ்சி தொட்டி திறக்கும் போராட்டம். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் சுமைப்பணி தொழிலாளர் சங்க மாவட்ட செயலாளர் ராமர் தலைமையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் ராஜா, சிஐடியு மாவட்ட செயலாளர் ரெங்கராஜ் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. திருச்சி காந்தி மார்க்கெட்டில் செயல்படும் லாரி புக்கிங் அலுவலகங்களில் சுமை தூக்கும் பணியாளர்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கூலி உயர்வு தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெறுவது வழக்கம். கடந்த வருடத்திற்கான கூலி உயர்வு பேச்சுவார்த்தையில் 18 முதலாளிகளில் 7 முதலாளிகள் 23% கூலி உயர்வை வழங்கினர். மேலும் 11 முதலாளிகள் கூலி உயர்வு தர மறுத்துவிட்டனர். இது தொடர்பாக ஏற்பட்ட விவாதத்தில் 9 சுமைதூக்கும் தொழிலாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் வழக்கு போடப்பட்ட 5 தொழிலாளர்களுக்கு மீண்டும் வேலை தர மறுக்கும் முதலாளிகளை கண்டித்தும் கூலி உயர்வு கேட்டு போராடிய 5 சுமைப்பணி தொழிலாளர்களுக்கு மீண்டும் வேலை வழங்க வேண்டும், கூலி உயர்வு பேச்சுவார்த்தை விரைந்து நடத்தி கூலி உயர்வு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுமைப்பணி தொழிலாளர்கள் குடும்பத்தோடு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். லாரி ஷெட்டில் 200க்கும் மேற்பட்ட லாரி ஷெட்டிலே தொழிலாளர்கள் பணியாற்றுகிறார்கள். கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலமாக தலைமுறையாக அப்பா வேலை பார்த்தால் மகன், அண்ணன் வேலை பார்த்தால் தம்பி என்கின்ற வகையில் வேலை பார்த்து வருகிறார்கள். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதமோடு கடைசியாக போடப்பட்ட தொழிலாளர் நல ஆணையர் முன்பாக போடப்பட்ட கூலி உயர்வு ஒப்பந்தம் முடிந்த நிலையில் புதிதாக கூலி உயர்வு விலைவாசிக்கேற்ற முறையில் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து சிஐடியின் சார்பாக பல முறை மனுக்கள் குளித்து பல போராட்டங்களை நடத்தினோம். கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு பதிலாக வியாபாரிகள் பேரமைப்பின் சார்பாக புதிதாக போட்டியாக ஒரு லாரி ஷெட்டை திறந்தார்கள். அந்த லாரி ஷெட்டு கோவிந்தராஜ் அவர்கள் தலைமையில் திறந்தார்கள். திறக்கக்கூடாது என்பதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் கமிஷனரிடம் மனு கொடுத்து பேசினோம். ஆனாலும் அவர்கள் எந்த நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால கடந்த 8ஆம் தேதி மார்ச் 3 அன்றைக்கு அந்த காந்தி மார்க்கெட்டில் புதிதாக லாரி ஷெட் தொழிலாளர் அந்த அலுவலகத்தை திறப்பதை கண்டித்து முற்றுகை போராட்டம் சிஐடியின் சார்பாக அறிவிக்கப்பட்டது.